பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நாடு முழுவதிலும் இருந்து தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாகவும் வாழ கடவுள் தங்களை ஆசீர்வதிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். தங்களின் விலைமதிப்பில்லாத சேவையை நாடு தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தங்களின் பிறந்த நாளுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் முயற்சியின் மூலம் நாட்டை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல உங்களை வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் எனவும், இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவதில் இருவரும் தொடர்ந்து செயல்படுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தனது ட்விட்டரில் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டாவும் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வேகமாக முன்னேற்றங்களை கண்டு வருவதாகவும், இது தேசத்தை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு மேலும் பல ஆண்டுகள் சேவையாற்ற தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒரு அற்புதமான ஆண்டிற்கான தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நல்ல உடல் நலத்துடன் பிரதமர் மோடி பல ஆண்டுகள் தேசத்திற்கு சேவையாற்ற கடவுள் அருள் புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளும் பெற்று நாட்டிற்கு ஆற்றி வரும் பணி தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து நலன்கள் மற்றும் வளங்களுடன் 100 ஆண்டுகள் கடந்து வாழவும், பொது வாழ்வில் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி பிரதமர் மோடி சாதனைகள் படைக்க தாம் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா நெருக்கடி காலத்தில் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் தாயிடம் பிள்ளைகளை சேர்த்த பிரதமர் நீடூழி வாழ்க என்று விருதுநகர் தாய்மார்கள் வாழ்த்தியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.